ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மீனராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்துல பயத்தை கொடுத்து கொண்டிருந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. வயிற்று உபாதைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. விரயஸ்தானத்தில் 7.5 சனியுடைய பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த மாத கடைசியில் வக்கரகதியில் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் இது நாள் வரைக்கும் இந்த கடந்த ஒரு 20 நாளாக, அதாவது ஏப்ரல் 28லேருந்து உங்களுக்கு வராமல் இருந்த பணம் திரும்பி கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். பணம் வருதுன்ட்டு சொல்லிட்டு உடனே கொண்டு போய் பணத்தை உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் பணம் திரும்பி வராது. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வருஷ கடைசியில் சனி உங்கள் லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு. உங்களுக்கு வந்து எலிப்பொறி வைக்கிற மாதிரி தான் இப்போது சனி பகவான் வச்சுருக்காரு. பணத்தை கொடுக்குற, நீ வந்து மாட்டுன்னு சொல்கிறது தான். ஆனால் புத்திசாலியாக இருக்கிறவங்க பொழைச்சிக்கோங்க. குறிப்பாக யாரெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும், நல்ல விஷயங்களும் இருக்குது சங்கடமும் இருக்குது, அதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, பணம் சம்பந்தப்பட்ட பணத்தை டைரெக்டாக டீல் பண்ணுறவங்க கேஷியர் அவங்க ஜாகிரதையாக இருக்கணும், ஹோட்டலில் இருக்கிறவங்க கேஷியர்ஸ் ஜாகிரதையாக இருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாகிரதையாக இருக்கணும், மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாகிரதையாக இருக்கணும், அதே மாதிரி ஷேர் புரோக்கிங் ஒர்க் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் எச்சரிக்கையோடு இருங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து சங்கடத்தையும் கொடுத்து சில நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் மாறப்போகிறாரு. சனி வக்கரமாக இருக்கிறதுனால லாபஸ்தானத்துக்கு போனாலும் உங்களை சிக்கலில் வைக்கிறதுக்கு, சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பை தேடிட்டு இருக்காரு. ராசிநாதன் குரு ராசியில் இருக்காருன்னு தைரியத்தில் இருக்கீங்க. ஆனால் சனி பார்வையில் வரும்பொழுது குரு சுபத்தன்மையை இழந்து உங்களுக்கு நீங்களே கெடுதல்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க புதுசாக முதலீட பண்ணிடாதீங்க. என்னடா அது எதையுமே இவர் வேண்டாம் பண்ணாதன்னு சொல்கிறாரு, எதைத்தான் பண்ணுறது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நல்ல மனசோட எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுல குறிப்பாக 6 வயசுக்கு கீழே 7 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். கன்னியா குழந்தைகள் வடுக்கள் இளம் வடுக்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். இதை பண்ணுறது மூலமாக சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு அறவே குறையும், நிறையா குறையும், 90% குறையும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. வார்த்தைகள் உஷ்ணமாக வந்து உங்களுடைய குழந்தைகளின் மனதை காயப்படுத்தும் விதமாக இருக்கு. 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்கள் மனசில் நல்ல விஷயத்தை ஊன்றுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். உங்கள் சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை வாக்குவாதம் மூலமாக பேசி சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். இப்படி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை மாத முற்பகுதியில் இருக்குது. மாத பிற்பகுதியில் சனி பார்வை ராசிக்கு இருக்குது. இதனால் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும், பணப்பற்றாக்குறை ஏற்படும் மாத முற்பகுதி. மாத பிற்பகுதியில் பணப்பற்றாக்குறை குறைகின்ற நேரத்தில், பண வரவு ஏற்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும்.
ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை வரதுனால வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சில மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால பண வரவுகளில் தடை ஏற்படும். கலெக்ஷன் ஆகிறதுல மந்தமாக இருக்கும், கலெக்ஷன் ஃபுல் அமௌண்ட் வராது. ஃபுல் அமௌண்ட் வரலங்கிறதுனால சில அந்த வராத அமௌண்ட்டுக்கு நீங்கள் கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி போடும்பொழுது அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும். இப்படி குழப்பங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. குழந்தைகள் விஷயத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால குழந்தைகளிடம் உங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்காதீர்கள். அதிகாரத்தை காமிச்சிங்கன்னா அவங்க முரண்டு பிடிக்கிறதுக்கு உண்டான வேலை இந்த மாத கடைசியில் வருது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு முதலீடுகளை குறைத்து லாபத்தை பெருக்குவதற்கு வழி தேடுவது நல்லது. உங்களுடைய தொழிலில் அதை பிரபலப்படுத்துறதுக்கு உண்டான ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸை நிறையா பண்ணுங்கள். வளர்ச்சிக்கு உண்டான வழி அது மட்டும்தானே தவிர பணத்தை நிறையா போடுறதுனால வளர்ச்சி அடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்கள், சொந்தமாக தொழில் பண்ணவங்களுக்கு போக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் மூலமாக அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கு உண்டான நேரம் இது. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் தான் அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி. தசமஸ்தானத்திற்கு சூரியன் புதனின் பார்வை இருக்கிறதுனால அரசாங்க வழியில் உங்கள் தொழிலுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை வரதுனால உங்கள் படிப்பில் ஒரு சிறு தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அதே சமயம் இளம் ஆண் பெண்கள், இந்த மீனராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் 20 தேதி ஆணி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே வேலை கிடைப்பதில் இருந்து வந்து தடைகள் விலகும். உங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் சம்பளம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால நிறையா கொட்டி கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் முழுசாக பூர்த்தி ஆகாது, கம்மியாக தான் இருக்கும். இந்த மீனராசியில் பிறந்த திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு இந்த ஜூலை 12ஆம் தேதி முதல் அடுத்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதிக்குள்ளார திருமணத்தை நடத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம்னா இல்லை அதுக்கு முன்னாடினா திருமணம் நடப்பதற்கு தடை ஏற்படும் அல்லது திருமணத்தை நடத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காதலில் இருப்பவர்கள், காதல் செய்து கொண்டிருப்பவர்கள், உங்களுடைய சப்தமஸ்தானத்திற்கு அசுப குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் காதலில் இருப்பவர்களுக்கும் ஒரு சிறு கருத்து வேறுபாடு வரும். ஆனால் பெரிய பிரிவு வராது. உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொள்வது நல்லது. வார்த்தைகளினால் அவர்கள் பிரிவதற்கு நீங்களா காரணமாக இருந்துடாதீங்க. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதிகாரத்தோடு பேசுவாங்க, அதிகாரம் மமதையில் பேசுவாங்க, அடுத்தவங்களை மிரட்டி பேசுவாங்க. இந்த மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு சிக்கல்களை, அரசாங்க சிக்கல்களை ஏற்படுத்தும் சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வருது. இந்த மாதத்திலேருந்து வருது, கவனமாக இருந்துக்கோங்க. அயல்நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விரயஸ்தானாதிபதியான சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால வித்தியாசமான பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு லாபம் ஏற்படும். நார்மலைஸ்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது துணிமணி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பொருட்கள் நார்மலான ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேவையில்லாமல் நஷ்டம் அல்லது பண முடை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயிற்று உபாதைகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்தவரை சனிக்கிழமை தோறும் அல்லது புதன்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மற்றபடி எந்த கெடுதலும் கிடையாது. சனி உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுதலை பண்ண மாட்டார். இந்த மாதத்தில், அதாவது ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சிம்பிளான பரிகாரம் தான். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவிக செய்யுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு, நாய், பூனை, குருவி
இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு, காக்கைகள் புறாக்கள் போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கு தினமும் அன்னம் வைத்து வாருங்கள். அன்னம் வைக்க முடியலையா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்திருச்சு 7 மணிக்குள்ளார கோதுமை மாவில் கொஞ்சோண்டு வெள்ளச்சக்கரை, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணியை விட்டு பிசைஞ்சு அதை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து விடியற் காலையிலேயே மொட்டை மாடியில் போட்டுட்டு வாங்க. இதை போடுவதன் மூலமாக அனைத்து வாயில்லா ஜீவன்களும் அணிலேருந்து எல்லாம் சாப்பிடும். இதை சாப்பிட்றதுனால சனி பிரீத்தி உண்டாகும், முன்னோர்களின் சாபமும் விலகும். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அபவாத பெயர், சங்கடங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் விலகும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.